Manamum Suvaiyum channel. In the Panapo edition and Pathingina, Meen Pollichathu. This is one of the careless style recipe. This is the fish Pathingina, Pomfret. Wanga Ebisaidan Pagla. Black Pomfret. This is very clean panni, keeri vechirken. ரெண்டு சைடும் பேசிக் மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூள் 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள் 1/2 டேபிள்ஸ்பூன் உப்பு 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு 1/2 லெமன் இஞ்சி விட்டுக்கலாம் இப்ப நல்லா mix பண்ணிக்கோங்க இப்ப ரெடி பண்ண மசாலாவை இப்ப fish மேல அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த கேப்ல எல்லாத்துலயுமே அப்ளை பண்ணிக்கோங்க. பேக் சைடும் ஓகே இப்ப 10 நிமிஷம் இது நல்லா ஊறட்டும். அதுக்குள்ள நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இப்ப ஃபிஷ்க்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் pan வச்சுக்கோங்க. அந்த pan நல்லா ஹீட் ஆனதும் தேங்காய் எண்ணெய் ஒரு ஸ்பூன் இது கேரளா ஸ்டைலிங்கனால தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணா இன்னும் நல்லா டேஸ்டா இருக்கும் ஒரு ஸ்பூன் இஞ்சி சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலை ஒரு பச்சை மிளகாய் சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன் அடுத்து 20 சின்ன வெங்காயம் குட்டி குட்டியா நறுக்கி இப்போ மசாலாக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இது 1 டேபிள்ஸ்பூன் அடுத்ததா 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அடுத்ததா ரெண்டு தக்காளியை ரொம்ப குட்டி குட்டியா நறுக்கி வச்சிருக்கேன் தக்காளி எல்லாம் இப்ப நல்லா கரஞ்சி வந்துச்சு இந்த ஸ்டேஜ்ல 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூள் 1 டேபிள்ஸ்பூன் धनिया தூள் 1/2 டேபிள்ஸ்பூன் சீரகத்தூள் இப்ப நல்லா mix பண்ணி விட்டுடுங்க தேங்காய் பால் 1 கப் ஆட் பண்ணிக்கிறேன் அதாவது இது கால் மூடி தேங்காவை எடுத்து பால் பண்ணது அதுவே போதுமானது அவ்வளோதான் நம்மளோட தொக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ பாருங்க நம்மளோட மீன் வந்து 15 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா ஊறி ரெடி ஆயிருக்கு இத வந்து ஒரு தோசை தவால வச்சு ஃப்ரை பண்ணிடலாம் பார்த்த சைடு நம்ம லைட்டா திருப்பி போட்டுக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட மீன் இப்போ ரெடி ஆயிடுச்சு லைட்டாக ப்ளேட்டுக்கு மாற்றிக்கோங்க இப்போ நம்மளோட மீன் ரெடி அடுத்து மசாலா ரெடி இப்போ நம்ம வாழை இலையில் வச்சு ஒன்றை கட்டிட வேண்டிதான் கண்டிப்பாக இந்த மாதிரி நெருப்பில் வாழை இலையை வாட்டிக்கோங்க இல்லைன்னா நீங்கள் இலையை மடக்கும் போது உங்களுக்கு எல்லாம் கிழிஞ்சு போயிடும் நம்ம ஃப்ரை பண்ண மீனை ரொம்ப பொறுமையாக வைங்க இல்லைன்னா உடஞ்சி போயிடும் திருப்பி இது மேலே ஃபுல்லாக முழுகிற மாதிரி நம்ம ரெடி பண்ண மசாலாவை தடவி விட்டுருங்க நான் சொன்ன அளவு மசாலா இந்த ஒரு மீனுக்கு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு நிறையா மீன் செய்யணும்னா நீங்கள் இதையோட எக்ஸ்ட்ராவாக நீங்கள் மசாலா செய்யும் போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அடுத்து வாழையிலே மடக்கிக்கலாம் இதுதான் தீயில் வாட்டினது பாருங்கள் இந்த மாதிரி கிளியாமல் வரணும் ஒரு சேஃப்டிக்காக நம்ம இப்போ நூல் வச்சு கட்டிக்கலாம் இப்போ ரெடி ஆயிடுச்சு மறுபடியும் இதை தோசை தவால வச்சு ஃப்ரை பண்ணிடலாம் ரொம்ப பொறுமையாக இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கோங்க
கண்டிப்பாக ரெண்டு சைடும் திருப்பி போட்டு வதக்கணும். அப்போ தான் அந்த வாழை இலையோட ஃபுல் டேஸ்ட்டு உங்களுக்கு கிடைக்கும். இப்போ ரெண்டு சைடும் ரொம்ப நல்லா குக் ஆகிடுச்சு. இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். வாவ், நம்மளோட சூப்பரான பாம்ப்ரெட் மீன் பொழிச்சது ரெடி ஆகிடுச்சு. இப்போ உங்களுக்காக இதை நான் லைட்டாக குத்தி காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ அழகாக வெந்து வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்கவே. இந்த டிஷ்ஷை நீங்கள் சமைக்கும் போதே உங்களுக்கு அந்த தேங்காய் எண்ணெய், தேங்காய் பால், அதெல்லாமே உங்களுக்கு கேரளாவில் இருக்க ஃபீலை கொடுக்கும். ரொம்பவே டேஸ்டான ஒரு ஃபிஷ் ஃப்ரை. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். மனமும் சுயம் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.